வணக்கம் சற்று முன்னுரின காலை ஆறு மணி முக்கிய செய்திகள் பதினேழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இன்றைய காலை முக்கிய செய்திகள் நடிகர் விஜய் ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கான நுழைவு வரியை செலுத்தியதாக தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கில் சமூக நீதி கண்காணிப்பு குழு அமைத்து முதலமைச்சர் மு க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளார் நீட் தேர்வு மாணவர்கள் மீது திணிக்கப்பட்ட அநீதி என்றும் இந்த அநீதிக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் என்றும் கரூர் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரிக்கும் கொரோனா இந்த ஆறு மாவட்டத்தில் மிக அதிகம் கொரோனா மூன்றாம் அலை வரும் அபாயமா மக்கள் சற்றே அடைந்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் புதிதாக இருபத்தி பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது தமிழகத்தில் புதிதாக ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு மதுரையில் பதினேழு பேரும் திண்டுக்கல்லில் பதிமூணு பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தினசரி கொரோனா பாதிப்பில் அறுபத்தெட்டு சதவீதம் கேரளாவில் இருந்து பதிவாகியுள்ளது மாணவர்களை பள்ளிக்கு வர கட்டாயப்படுத்தினால் அரசு நடவடிக்கை பாயும் பள்ளிகளுக்கு ஹைகோர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் திருத்தணி சமயபுரம் மூணு வேலை அன்னதானம் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் ஊடகங்களை மத்திய அரசு கண்காணிக்க வகை செய்யும் புதிய தகவல் தொழில்நுட்ப விதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டு கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் அதிமுக எழுப்பும் சந்தேகங்களுக்கு திமுகவின் பதில்தான் என்ன அரசு பணியில் நேரடி நியமனம் மூலம் பணி நியமனம் செய்வதற்கான வயது உச்ச வரம்பை இரண்டு ஆண்டுகளாக உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டது நன்றி வணக்கம்